ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு நியூ வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் விண்டோஸ் 11 பிசி ஆர் லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்கன்னா, ஸோ அதில் வந்து சவுண்ட் குவாலிட்டி இல்லை மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து உங்களோட விண்டோஸ் 11 பிசி ஆர் லேப்டாப்பில் ஜஸ்ட் வந்து செட்டிங்ஸ்குள்ளே போயிடுங்க. அண்ட் இதில் வந்து சிஸ்டம்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதில் போயிட்டு சவுண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து டிஃபால்ட்டாக இப்போ நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அதெல்லாம் வந்து காட்டும். ஸோ நான் வந்து ஒரு நார்மல் ஒயர்ட் இயர்ஃபோன் அண்ட் டிடபிள்யூஎஸ் இயர்பட்ஸ் இது எல்லாத்துலேயுமே செக் பண்ணி பார்த்தேன். அண்ட் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆடியோ குவாலிட்டியில். நான் வந்து இப்போதைக்கு வந்து இந்த ஐஇஎம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ பிசியில். அண்ட் ஐஇஎம் யூஸ் பண்ணும் போது ஆக்சுவலாக கொஞ்சம் குவாலிட்டி வந்து ஃபோன்லலாம் கேட்கும்போது நல்லா இருந்தது, பட் பிசியில் வரும்போது கொஞ்சம் சவுண்ட்லாம் வந்து கம்மியாக இருந்தது. ஸோ அதனால் வந்து சரி வேறு ஏதாவது ஆப்ஷன் செக் பண்ணும்போது தான். ஸோ நீங்கள் என்ன ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்துனே ஃபார்மெட் இருக்கும். ஸோ ஃபார்மெட்டில் உங்களால் மேக்ஸிமம் அதோட குவாலிட்டி என்ன இருக்குதுன்னு பாருங்கள். டிஃபால்ட்டாக 16-bit செலக்டடில் இருந்ததுன்னா 24-bit 96,000 Hz அந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆடியோ என்ஹான்ஸ்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து டிவைஸ் டிஃபால்ட் எஃபெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் புதுசாக ஸ்பேஷியல் ஆடியோன்னு ஒரு சவுண்ட் எஃபெக்ட் வந்துருக்கும். ஸோ இது ரொம்ப காலமாகவே இருக்குது, பட் இந்த ஆப்ஷன் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஒரு சில டைமில் வந்து இது உங்களுக்கு வந்து டிசபிள்டில் இருந்தது அப்படின்னா, ஸோ அகெயின் சவுண்ட் செட்டிங்ஸில் போனீங்கன்னா மோனோ ஆடியோன்னு இருக்கும். மேபி இது எனபிள்டில் இருந்ததுன்னா உங்களால் அதை யூஸ் பண்ண முடியாது. இதை டிசபிள் பண்ணிவிட்டு அகெயின் உங்களோட டிவைஸை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்பெஷியல் சவுண்ட் எஃபெக்ட் வந்து காமிக்கும். இது வந்து டிஃபால்ட்டாக ஆஃபில் இருக்கும். இதை ப்ரெஸ் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் சோனிக் ஃபார் ஹெட்ஃபோன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும் டிஃபால்ட்டாகவே. ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பட் அதில் வந்து ஒரு ஸ்லைட் இம்ப்ரூவ்மெண்ட் தான் இருக்கும் ஆடியோ குவாலிட்டியில். அண்ட் ஆஃப்டர் தட் இங்கே ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க, கெட் மோர் ஸ்பெஷியல் சவுண்ட் ஆப்ஸ்ன்ட்டு. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ டேரெக்டாக மைக்ரோசாஃப்ட் ஸ்டோருக்கு போய்டும். ஸோ இங்கே வந்து ரெண்டு ஆப்ஸ் இருக்கும், டால்பி ஆக்சஸ் அண்ட் டிடிஎஸ் சவுண்ட் அன்பவுண்டுன்ட்டு. நான் ரெண்டுமே யூஸ் பண்ணேன். டிடிஎஸ் சவுண்டு வந்து ஓரளவுக்கு வந்து அந்த விண்டோஸோட சோனிக் ஹெட்ஃபோன்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை விட இதில் கொஞ்சம் சவுண்ட் குவாலிட்டி இம்ப்ரூவாக இருக்குது. பட் டால்பியோட கம்பேர் பண்ணும்போது டால்பி ஆக்சஸோட சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான் ரொம்பவே நல்லா இருக்குது, நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியுது. ஸோ ஜஸ்ட் இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமாவே செட்டிங்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து டால்பி அட்மாஸ்ஃபியர் ஹெட்ஃபோன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் காமிச்சிடும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ஆப் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பெய்ட் வெர்ஷன். சப்போஸ் நீங்கள் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டட் ஹோம் தேட்டர் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ வந்து அது ஃப்ரீ. பட் ஹெட்ஃபோன்ஸுக்கு வந்து இது ஆக்சுவலாக காஸ்ட். ஏன் காஸ்ட் அப்படின்னா, எந்த டைப் ஆஃப் கண்டென்ட் யூஸ் பண்ணாலோ இல்லை எந்த டைப் ஆஃப் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணாலோ உங்களுக்கு வந்து ஆடியோ குவாலிட்டியில் இதுக்கு முன்னாடி நீங்கள் விண்டோஸ் 11ல் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல, ஸோ அதை விட இதை ஒன்ஸ் இதை கான்ஃபிகர் பண்ணிவிட்டு இதை கேட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அண்ட் டிஃப்ரென்ஸ் நல்லாவே உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ இதில் ஆக்சுவலாக வந்து கரண்ட்டாக வந்து ஒரு 7 days நீங்கள் ஃப்ரீ ட்ரையல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு பேமெண்ட்டும் நீங்கள் பண்ண தேவையில்ல. ஸோ இதோட பேமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 824 rupees வந்து அவங்க கேட்குறாங்க. பட் இட்ஸ் ஒன் டைம் ஃபீ தான், அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்க தேவையில்ல. 824 rupees கொடுத்து பே பண்ணிங்கன்னா 10 devices வந்து டால்பி ஆக்சஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது எந்த ஒரு இயர்பட்ஸாக இருக்கட்டும் அந்த மாதிரி ஒரு 10 devices வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இப்போ இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் சைனப் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரீ ட்ரையலில் போய் சைனப் பண்ணிவிடுங்க. அண்ட் ஆஃப்டர் தட் ப்ராடக்ட்ஸில் போங்க. ஜஸ்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்றத. அண்ட் இங்கே வந்து டால்பி அட்மாஸ்ஃபியர் ஹெட்ஃபோன்ஸ்னு இருக்கும், டால்பி அட்மாஸ்ஃபியர் ஹோம் தேட்டர்னு இருக்கும். ஸோ இந்த டால்பி அட்மாஸ்ஃபியர் ஹெட்ஃபோன்ஸில் செட்டப் கொடுத்துருங்க. அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. டிஃபால்ட்டாக இப்போ நீங்கள் என்ன டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதோட டிவைஸ் காட்டும். நான் வந்து இப்போதைக்கு Q2 DSP அந்த ஒயர்ட் இயர்ஃபோன் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஐஇஎம். ஸோ அதை வந்தோடனே அதை ஜஸ்ட்டு கண்டினியூ கொடுத்துருங்க, அவ்வளோதான். ஜஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் அதை கொடுத்தாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து டால்பி அட்மாஸ் எனபிள் ஆகிடும். ஸோ இப்போ செட்டிங்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு டால்பி அட்மாஸ் ஃபார் ஹெட்ஃபோன் செலக்டடில் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஆடியோ வந்து லிசன் பண்ணி பாருங்கள். அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆடியோ வந்து ஆஸ் யூஷுவல் வந்து உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு சில மூவிஸ்லாம் வந்து நான் பார்த்தேன். அண்ட் ஆஸ் வெல் யூடியூப்லேயும் நிறைய வீடியோஸ்லாம் வந்து ப்ளே பண்ணி யூஸ் கேட்டு பார்த்தேன். ஸோ அண்ட் நல்ல ஒரு ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அந்த ஆடியோட சவுண்ட் குவாலிட்டியில் வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது. ஸோ மெயினாக வந்து ஓவரால் சவுண்ட் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் மிட் டோன்ஸ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் மெயினாக பேஸ் எஃபெக்ட்ஸும் நல்லாவே வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த ஒரு செட்டிங்கை வந்து நீங்கள் சேஞ்ச் ஓவர் பண்ணிங்கன்னா அந்த ஒரு ஆடியோ குவாலிட்டியில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கும் விண்டோஸ் 11 பிசியில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது. அண்ட் ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து டிஃபால்ட்டாகவே வந்து சில சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து மைக்ரோசாஃப்ட் சைட்லேயே வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒன்ஸ் வந்து இந்த சவுண்ட் செட்டிங்ஸ்லேயே வந்தீங்கன்னா மோர் சவுண்ட் செட்டிங்ஸ்னு இருக்கும். இதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் என்ன டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்களோ, இப்போ இந்த ஹெட்ஃபோன்ஸ் Q2 க்கு போனீங்கன்னா
ஸோ இதில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் செலக்ட் பண்ணிட்டுன்னு ஸோ என்ஹான்ஸ்மெண்ட்டுன்னு இருக்கும். ஸோ இதில் டீஃபால்ட்டாக வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து சிலது கொடுத்துருப்பாங்க, பேஸ் பூஸ்ட், ஹெட்ஃபோன் விர்ச்சுவலைசேஷன் அண்ட் லவுட்னஸ் ஈக்குவலைசேஷன்ட்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணி கேட்டு பாருங்கள். பட் இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் சொல்லுவேன். பேஸ் பூஸ்ட் செலக்ட் பண்ணால் பேஸ் ஆக்சுவலாக இம்ப்ரூவ் ஆகணும், ஆனால் இம்ப்ரூவ் ஆகல, டிக்ரீஸ் தான் ஆகுது. ஸோ அதனால் இதை மூணுமே வந்து டிசபிள் ஆல் என்ஹான்ஸ்மெண்ட்னு கொடுத்து அப்ளை கொடுத்துருங்க. அண்ட் மெயினாக வந்து ஸ்பேஷியல் ஆடியோ இதிலேருந்து கூட நீங்கள் இங்கேருந்து தான் செலக்ட் பண்ணி அதை டால்பி அட்மாஸ்ஃபியர் ஹெட்ஃபோன் செலக்ட் பண்ணிக்கோங்க. பட் நீங்கள் ஸ்பீக்கர் கூட ஆக்சுவலாக இது வந்து ஒர்க் ஆகுது. இந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஒரு ஒயர்டு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணாலும் ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டியில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறது தெரியும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் சவுண்ட் குவாலிட்டி இன்னும் நல்லா பெஸ்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னா பேஸ்ட் ஆன் நீங்கள் உங்களோட பிசி இல்லை லேப்டாப்பில் என்ன மதர் போர்டு, என்ன டைப் ஆஃப் ப்ராசஸர், அதோட ஹார்ட்வேர், அதில் என்ன டீகோடர் யூஸ் பண்ணியிருக்காங்க அது பொறுத்து இருக்குது. அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுற ஹெட்ஃபோன், ஸோ அதில் என்ன டைப் ஆஃப் ஹெட்ஃபோன் இருக்குது, ஹையர் அண்டு ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களா, ஸோ இதெல்லாம் பொறுத்தும் ஆடியோ குவாலிட்டியோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் ஃபர்தர் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த செட்டிங்கை வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கலாம். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, எந்த ஹெட்ஃபோன் கேட்டிங்கனாலும் இந்த செட்டிங் சேஞ்ச் ஓவர் பண்ணுறதுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கேட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும், எந்த ஒரு ஹெட்ஃபோனில் கனெக்ட் பண்ணாலும் சரி அண்ட் எந்த ஒரு லேப்டாப்பாக இருந்தாலும் சரி. பட் அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் வந்து இம்ப்ரூவ் ஆகும் நீங்கள் இன்னும் ஹையர் அண்ட் டிவைஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா. ஸோ ஓவராலாக இதில் தான் சில செட்டிங் ஆப்ஷன்ஸ். நீங்கள் சப்போஸ் விண்டோஸில் ஒன் பிசி இல்லை லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸோ ஜஸ்ட் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு நியூ வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காய்ஸ்.